Hello friends, welcome to Anu Pranav in America channel. இன்றைக்கி நாம் பாலியோ டயட்டு ஆஸ் வெல் அஸ் குக் வித் கோமாலியோட ரோஷினியோட ரெசிபி சில்லி எக் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு. இதுக்கு ரெண்டு முட்டை வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டையை வந்து உடைச்சிட்டு இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தோசைக்கல்லில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய். நம்ம பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறதால நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோம். டயட் ஃபாலோ பண்ணாதவங்க குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம முட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த பாத்திரத்தை லைட்டாக நம்ம டேர்ன் பண்ணி விட்டால் போதும். ரொம்பவே வந்து மெலிசான லேயர் வந்து உங்களுக்கு வந்து எக் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஒரு சைடு நல்லாவே வந்து குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரெண்டாக மடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டைமும் நம்ம வந்து எக்கை வந்து மறுபடியும் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து திருப்பி போடலாம். எப்பயுமே எடுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஜென்டலாக வந்து எடுங்க. அதே மாதிரி அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு சில்லி எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நூடுல்ஸ்க்கான எக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கத்தியோ இல்லை சிசர்ஸ் வச்சோ நீங்கள் வந்து லைன் லைனாக வந்து நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் வந்து நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து செய்யலாம். இப்போ ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் காஞ்சதுமே இதில் வந்து மூணு பல் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம்.
அதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஆஃப் கொடமிளகாய் வந்து எந்த கலர்ஸ் வேணால் இருக்கலாம், பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு, எந்த கலர்ஸ் வேணால் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் கொடமிளகாய் வந்து கியூப் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெங்காயமும் வந்து ஆஃப் வெங்காயம் வந்து கியூப் சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம வதக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். இப்போ நான் வந்து பேலியோ டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறதால சாஸ் எல்லாமே வந்து சுகர் ஃப்ரீ சாஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து ஹோம்மேட் சாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல நூடுல்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் சால்ட் பண்ணாலே போதும், சில்லி எக் நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழித்து கார்னிஷிங்க்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மேலே வந்து நம்ம தூவி விட்டால் எக் சில்லி நூடுல்ஸ் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியும் சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.